அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹும். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, தினமும் ஒரு குரானுடைய வசனத்திற்கும் ஹதீஸுகளுக்கும் சமுதாய செய்திகளுக்கும் பார்ப்பதற்காக இந்த நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது நாளும் ஒரு நபிமொழி என்ற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியதான செய்தியாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, திருமதியிலே வரக்கூடிய 2440வது ஹதீஸாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியை பற்றிய விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளில் அதிகமான அறிவுரைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அறிவுரைகள் நம்முடைய வாழ்க்கையில் முறையாக பேணி நடந்தால் ஏராளமான நன்மை தரக்கூடியதாக அது அமையும் என்ற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே ஒரு அழகிய உபதேசம் செய்த ஒரு விஷயத்தை நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அதில் ரசூல்லா சொல்கிறாங்க, சிறுவனே, உனக்கு நான் சில உபதேசங்களை கற்றுத்தருகிறேன், அதன் மூலம் அல்லாஹ் உனக்கு பலனை தருவான் என்று அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நீ அல்லாஹுடைய விஷயத்தில் பேணுதலாக நடந்து கொள், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹுடைய விஷயத்தில் பேணுதலாக நடந்து கொள், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். மீண்டும் சொல்றாங்க, அல்லாஹுடைய விஷயத்தில் நீ பேணுதலாக நடந்து கொள், அவனை நீ உன்னுடன் காண்பாய். நீ சந்தோஷமாக இருக்கும் போது அல்லாஹுவை நினைத்துப்பார், உனக்கு சிரமம் வரும்போது அல்லாஹ் உன்னை நினைப்பான். கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்விடம் கேள், நீ உதவி தேடுபவராக இருந்தால் அல்லாஹ்விடமே உதவி தேடு. நிச்சயமாக இந்த சமுதாயம் உனக்கு ஒரு நன்மை செய்வதற்காக ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ் உனக்கு எதை விதியாக்கி இருக்கிறானோ அதை தவிர வேறு எதனாலும் அவர்கள் உமக்கு நன்மை செய்துவிட முடியாது. அவர்கள் உமக்கு ஒரு தீங்கை செய்வதற்காக ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ் உமக்கு எந்த தீங்கை விதியாக்கியிருக்கிறானோ அதை தவிர வேற எதனாலும் அவர்கள் உமக்கு தீங்கு செய்துவிட முடியாது. எழுதுகோள்கள் உயர்த்தப்பட்டு விட்டன, ஏடுகள் காய்ந்து விட்டன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தியை பார்க்கிறோம். இந்த ஒரு செய்தியில் ஏராளமான நல்ல உபதேசங்கள் இருக்கிறது. அதில் பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, நீ அல்லாஹ்விடம் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பேணுதலாக நடந்து கொள். அல்லாஹ்வுடைய விஷயம் என்று சொன்னால் அவன் இந்த உலகத்தில் எதையெல்லாம் கடமையாக்கியிருக்கிறானோ, எதையெல்லாம் கட்டளையிட்டிருக்கிறானோ அது அனைத்து விஷயங்களிலையும் ஒரு பேணுதல் இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. பேணுதல்னால் நம்ம சொல்லுவோம், அதோட ஒரு ஈடுபாடு இருக்க வேண்டும், தொழுகையா அதில் ஒரு ஈடுபாடோடு நம்ம நடந்து கொள்ள வேண்டும், நோம்பா அதில் ஒரு ஈடுபாடோடு நடந்து கொள்ள வேண்டும், பெற்றோரை பராமரிக்கிறதா அதில் ஒரு ஈடுபாடோடு நடந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்தினுடைய கட்டளைகளாக அதில் ஒரு ஈடுபாடோடு நடந்து கொள்ள வேண்டும். இது அல்லாஹுடைய விஷயத்தில் பேணுதலாக நடந்து கொள், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அல்லாஹுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் பேணுதல் ரொம்ப முக்கியம். அல்லாஹுடைய விஷயத்தில் திரும்பவும் நீ பேணுதலாக நடந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அவனை நீ உன்னுடன் காண்பாய். நீ உன்னுடன் காண்பாய்னா அல்லாஹ் நேரில் நம்ம பக்கத்தில் பார்க்கறது கிடையாது. அல்லாஹுடைய விஷயத்தில் பேணுதலாக நடந்தால் அல்லாஹுடைய உதவியே காணலாம். அல்லாஹுடைய உதவின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஜமாத்துக்கு அல்லாஹுடைய உதவி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் பேணுதலாக நடந்தால் இந்த கொள்கைக்கு அல்லாஹ் அந்த உதவியை செய்வான். தனி நபர்களாக இருந்தாலும் சரி, ஒரு ஜமாத்தாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அதில் பேணுதலாக இருக்கும்போது அல்லாஹுவை அவர் காண்பார். அப்படின்னா அல்லாஹுடைய உதவியை அவர் காண்பார்.
நீ சந்தோஷமாக இருக்கும்போதே அல்லாஹுவை நினைத்து பார். மகிழ்ச்சி இருக்குல்ல அந்த உலகத்தில், அல்லாஹு ரப்பல் ஆலமீன் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை தரான்னு வைங்க, மகிழ்ச்சியும் வரும் துன்பமும் வரும், மாறி மாறி தான் உலகத்தினுடைய விதி. மகிழ்ச்சியாக இருக்கும்போது மனசை என்ன செஞ்சிடக்கூடாது, அல்லாஹ் மறந்துடக்கூடாது. அல்லாஹ் அது ஏதோ எப்போமோ நம்ம தொழுவும் போது பார்த்துக்கிடலாம், மற்ற விஷயங்களை பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்காமல், அல்லாஹ் ஒரு காசை தந்திருக்கிறானா அல்லாஹுவை நினச்சி பாரு, ஒரு மகிழ்ச்சி கிடைக்குதா அதில் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு. எல்லா மகிழ்ச்சிக்கும் சொந்தக்காரன் யார், அல்லாஹ் தானே. அப்போ மகிழ்ச்சியில் அல்லாஹ் நினச்சா அல்ல, அந்த மகிழ்ச்சியில் அல்லாஹ் நினைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். மகிழ்ச்சியான நேரத்தில் அல்லாஹுவை நினைக்கிறது பாருங்க, மகிழ்ச்சியான நேரத்தில் அண்ணன் தான் நினப்பான், தம்பியை நினப்பான், நண்பர்களை நினப்பான், சமுதாயத்தை நினப்பான், ஒரு விஷயமே நல்லா வெற்றி பெற்றுனா என் நண்பனால் தான் ஆச்சு, இவர் கொடுத்த ஐடியாவில் தான் ஆச்சு அப்படிம்மா. இல்லை ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு நல்ல எக்ஸாம் எழுதி ஃபஸ்ட் ரேங்க் வந்துட்டான்னு வைங்க, எங்கள் கொடுத்த ஆசிரியர் கொடுத்த அந்த ஆலோசனைகளால் தான் மிகப்பெரிய அளவில் நான் வெற்றி அடைஞ்சம்பான், அந்த நேரத்தில் அல்லாஹ்வை மறந்துடுவாங்க. அதுதான் அழகாக சொல்கிறாங்க பாருங்க, மகிழ்ச்சியில் நீ அல்லாஹ்வை நினைகூர், உனக்கு சிரமம் ஏற்படும் போது அல்லாஹ் நினைப்பானோ. அந்த நல்ல நேரத்தில் எவ்வளோ அழகான சந்தோஷமான நேரத்தில் நம்மளை நினைச்சவன், இவனுக்கு சிரமம் கஷ்டம் பின் துன்பம் பிரச்சனைகள் வரும்போது இவனுக்கு நாம் மறைமுகமான உதவியை செய்வோம், துன்பமான நேரத்தில் நம்ம அல்லாஹ் வந்து நமக்கு என்ன செய்வானா மறைமுகமான உதவியை தருவான். அதே மாதிரி பாருங்க, நீ கேட்குறதாக இருந்தால் அல்லாட்ட கேள், யாரெல்லாம் என்னுடைய பிரச்சனைகள், என்னுடைய துன்பங்கள், என்னுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் நீ சரி பண்ணித்தா. கேட்குறதா இருந்தால் யார்கிட்ட கேட்கணுமா, அல்லாட்ட தான் முதல்ல பெட்டிஷன் போடணுமா. அல்லாட்ட கேளு, நீ உதவி தேடுவதாக இருந்தால் அல்லாஹ் இடத்துல உதவி தேடு, வேறு யார்ட்டையும் போய் உதவி தேடாது. அல்லாஹ் இடத்துல உதவி தேடினால், அல்லாஹ் இடத்துல கேட்டால் அல்லாஹ் அது மறைமுகமாக உதவி செய்வான்னு அர்த்தம். என்ன செய்வான், மறைமுகமான அந்த உதவிகளை தருவான். நிச்சயமாக சமுதாயம் உனக்கு ஒரு நன்மை செய்வதற்காக ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு வைங்க, சமுதாயம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு நன்மை செய்யணும் அப்படின்னு நாடிட்டாங்க. ஆனால் அல்லாஹ் எதை நாடினாலும் அதுதான் நடக்குமா, அல்லாஹ் வந்து நன்மையை வந்து அவன் என்ன செஞ்சிட்டான் விதியாக்கி விட்டானோ, அதை தவிர உனக்கு நன்மை செய்திட முடியாது, வேற எந்த சமுதாயமும் என்ன செஞ்சிட முடியாது, நன்மை செஞ்சிட முடியாது. சமுதாயம் உனக்கு தீங்கு இழைக்கணும்னு நாடிட்டாங்க, சமுதாயமே சேர்ந்து இவரை தீங்கு செஞ்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னு சொன்னால், அல்லாஹ் தீங்க நாடலைன்னு வைங்க, அவங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாதான், அந்த சமுதாயத்திலேயே என்ன செய்ய முடியாது, தீங்கு இழைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகோள்கள் உயர்த்தப்பட்டு விட்டது. எல்லாம் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டானா, ஏற்கனவே எழுதிட்டானா, ஏட்டில் எழுதிட்டான், விதியில் எழுதிட்டான்னு சொல்கிறான்ல, விதியில் எழுதப்பட்டு விட்டது, எழுதி அல்லாஹ் எழுதுகோளை உயர்த்தி விட்டான், ஏடுகள் காய்ந்து விட்டது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஏடுகள் காய்ஞ்சி போச்சு, எழுதி பல ஆண்டுகள் ஆகி போச்சு, லட்சோ லட்சம் ஆண்டுகள் ஆகி போச்சு, காய்ஞ்சி போன நிலையில் ஆனப்பறம் நீங்கள் வந்துக்கிட்டு புதுசாக விதியை மாற்ற முடியாது, விதியில் உள்ளதுதான் நடக்கும் என்று சொல்லக்கூடிய அழகான அற்புதமான உபதேசத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு சிறுவனாக இருக்கும்போது இந்த உபதேசத்தை சொல்லி கொடுக்குறாங்க. இது நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான ஒரு உபதேசம். நம்முடைய வாழ்க்கையில் சிரமங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், இன்பங்கள், கஷ்டம், லாபம், நஷ்டம் எல்லாம் கலந்தது தான் மனுஷனுடைய வாழ்க்கை. இந்த மாதிரி நேரத்தில் எப்படி நடக்கணும், மகிழ்ச்சி வந்தால் எப்படி நடக்கணும், துன்பம் வந்தால் எப்படி நடக்கணும், துன்பம் வந்தால் தோண்டு போய் அல்லாஹ் நம்மளை கைவிட்டு விட்டானே என்று நினைக்காமல், எல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்றில் உள்ளதுங்க, அல்லாஹ் எழுதி அல்லாஹ் உயர்த்திட்டான் முடிஞ்சு போச்சு, விதியில் தூக்கி போட்டோன்னா நிம்மதி ஆகிடலாம், சந்தோஷம் ஆகிடலாம். ஒரு மகிழ்ச்சி வந்துடுச்சா அதுவும் அல்லாஹ்வுடைய ஏற்றில் உள்ளதானே, மகிழ்ச்சி ஒரு பெரிய சந்தோஷம். ஒரு கார் வாங்கணும்னா அது கார் வாங்கணும் நல்லா எழுதி வச்சுருக்கிறான், ஒரு வீடு வாங்கணும்னா வீடு வாங்கணும் நல்லா எழுதி வச்சுருக்கிறான், அதுவும் மகிழ்ச்சி என்பதும் அல்லாஹ்வுடைய ஏற்றில் உள்ளதானே. சுலைமான் நபி சொன்னாங்கல்ல, அல்லாஹ் எனக்கு நாடியதான் அல்லாஹ் கிடச்சி கொடுத்துருக்குறான், விதியில் கூட நடந்து முடிந்தது வந்து கவலைப்படாமல் இருப்பதற்காகவும், கொடுத்தது என்னை பூரிப்பு அடையாமல் இருப்பதற்காகவுமே விதியை நாம் ஏற்படுத்தினோம். அப்போ விதியில் பிரகாரம் நன்மையும் சரி தீமையும் சரி யாருடைய விதியில் உள்ளது, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் உள்ளது. அதனால் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் உள்ளது மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னால், இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் ஒரு மூமின் ஒரு இறை நம்பிக்கையாளர் அழகிய முறையில் கொண்டு செல்ல முடியும் என்று இந்த அழகான அற்புதமான இந்த ஹதீஸ் செய்தியில் நம்ம பார்க்க முடிகிறது.
இதை கேட்டதை கேட்டபடி நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ்.